தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பரிசுத்தாவியே வாரும், இந்த புதிய வாரத்தில் நாம் உம்முடைய திருப்பொழிவால் நாம் அபிஷேகம் செய்து நாள்தோறும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றுக்கொண்டு அவருடைய கிருபையிலும் வல்லமையிலும் வளர்கின்ற பிள்ளைகளாக வாழ வளர நம்மை ஆஸ்வதிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம், ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்று தாய் திருச்சபை உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கு தாயாளாக இருக்கின்ற புனித யோவான் இவருடைய பேராலயத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தில்தான் நம்முடைய பாப்பரசர்கள் மேத்ரானி ஸ்தானம் இருக்கின்றது. இங்கிலிருந்து தான் அவர் ரோமின் ஆயராக அவர் தம்முடைய பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய திருவெளிப்பாடானது நம் ஒவ்வொருடைய உடலும் ஆண்டவரின் ஆவி தங்கியிருக்கின்ற ஆலயமாயிருக்கின்றது. எத்தனை சர்வ வல்லவரான கடவுள் தம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் மிகவும் வியப்புடைப்பு முறையில் நம்முடைய உடல்களை செய்துள்ளார். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, செயல் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து இந்த உடலை, இந்த வாழ்வை உருவாக்குகின்றது. ஆகவே இந்த வாழ்வு, இந்த உடல் ஆண்டவர் அளித்துள்ள தானம், அது வந்து நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல, மாறாக பிறருக்கு நன்றி செய்வதற்காகவே, நலங்களின் வழியாக ஆண்டவரின் மேன்மேன் மாட்சிமை உரைப்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கின்றது. ஆனாலும் பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்தால் நாம் இதை மறந்து நம்முடைய நன்றுக்கு எதிராக நாம் செய்கின்ற பாவங்கள், நம்முடைய உடலுக்கு எதிராக நாம் செய்கிற நம்முடைய பாவங்களால் இன்று பல பாதைகள், துன்பங்கள், வியாதிகள், கவலைகள், பிரச்சனைகள், ரோகங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலால் பிறருக்கு உடல் சௌக்கியத்தை அளித்தார். என்றுமே தன்னுடைய சுயநலத்துக்காக ஆண்டவர் எதுவுமே செய்யவில்லை, மாறாக பிறருடைய நலங்களுக்காகத்தான், அவருடைய நலன்களுக்காக யோசனை செய்த ஆண்டவர் தன்னுடைய தொடுதலாலும், தன்னுடைய ஜபத்திலாலும், தன்னுடைய ஆசீர்வாதத்திலாலும் அனைவருக்கும் நன்றே யோசித்து, நன்றே சிந்தித்து, நன்றே செய்து வந்தார். ஆகவே இவ்வாறு செய்தால்தான் நாம் நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உறவிலும் சாலிலும் நாம் வளர்கலாம். இல்லை என்றால் என்று நச்சது நம் ஆண்டவர் இயேசு பார்ப்பது போல அவருடைய வல்லமையால் நம் ஆன்மாவில் நம்முடைய உடலத்தில் இருக்கின்ற அனைத்து தீய ஆவி சக்தியும் ஆண்டவர் அகற்றிட வல்லமை பெற்றவர். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலும் திருவிட சாதன வழியாகவும் ஆண்டவரின் வல்லமையும் நாம் பெற்றுக்கொண்டு நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இருட்டு வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை விற்று ஆண்டவருடைய ஒளியும் அவருடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய மாட்சிமையிலும் நாம் செய்கின்ற அனைத்து வேலை வாய்ப்புகளிலே நாம் அவருடைய மாட்சிமைக்காக உரைத்து இந்த உலகத்திலே அவருடைய சான்றுகளாக வாழ தேவையான அந்த வரங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே, அனுதினமும் புகழை பாடிட வர வேண்டும். கோவிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் நல்ல இயேசுவே. அன்பின் பிதாவே, இதோ நம்முடைய தூய ஆவியின் அந்த குடைகளால் நம்மை நிரம்பி நாள்தோறும் பாவத்தையும் விட்டு சாபத்தையும் விட்டு எப்பொழுதுமே அனைவருக்கும் எல்லாவற்றிலும் நன்றே செய்து வர, அந்த நலங்களை பற்றி சிந்திக்க, நலங்களை பற்றி யோசிக்க, நலங்களை பற்றி நாட நமக்கு தேவையான ஆறுதலும் தந்தலும் ஆடு நம்முடைய திருப்பியால் மன்றாடுகளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.